கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள், அத்தியாயம் 6, பக்கம் 105, பாகம் 1, தலைப்பு பாவ நிவாரண நாளை தொடர்ந்து வரும் பலிகள். பாவ நிவாரண நாள் பலிகளுக்கு பிறகு ஜனங்களால், அதாவது இஸ்ரேல், இந்த உலகம் தங்களது சுயமான சொந்த கணக்கில் கொடுக்கப்படும் பலிகள் அடுத்த யுகத்திற்கான இஸ்ரேல் கொடுக்கும் பொதுவான பலிகளை குறிக்கின்றன. அதன் பின்பு இது மகிமையடைந்த ராஜரீக கூட்டத்தாருக்கு சமர்ப்பிக்கப்படும். எப்படியானாலும் தற்போது மிகச்சிறிய ஆரம்பத்தையே பெற்றுள்ளது. இவ்வாறு ஐஸ்வர்யம் உடைய உலக பிரகாரமான மனிதன் தேவனுடைய பொருட்களுக்கு ஒரு உக்ரானக்காரனாக இருக்கின்றான். அந்த செல்வத்தை இப்போது பயன்படுத்தலாம். அதன் மூலம் தனக்கு நண்பர்களை உருவாக்கலாம். சாத்தானுடைய ஆட்சியின் இந்த யுகம் முடிக்கப்படும் போது கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பம் ஆகிறது. அதில் அவர் இனிமேல் உக்ரானக்காரராக இருக்க மாட்டார். இவ்வாறாக அவர் யாருக்கு உதவினாரோ அவர்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யவானான இந்த உலக பிரகாரமான உக்ரானக்காரன் பிசாசு அல்லது இந்த யுகத்தின் தேவன் புத்திசாலிகளாக இருந்தால் இவ்வாறாக அவர்கள் பெற்றுள்ளதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த ஆசாரியர்களில் சிறியவருக்கு எவன் ஒருவன் ஒரு கலசம் தண்ணீராவது தருகின்றானோ அவன் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒழுங்குபடுத்தப்பட்டு அதன் ஆட்சி ஆரம்பமாகும் பொழுது எந்த விதத்திலும் தனது பரிசு பொருட்களை இழக்காதிருப்பான். ஏனென்றால் அவன் அப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். லூக்கா 16:1-8 வசனங்கள், மத்தேயு 10:42 வசனம். பாவ நிவாரண நாள் பலிகள் என நாம் குறிப்பிடும் வகுப்பில் சேராத பலிகள் 1000 வருட அரசாட்சிக்குரிய விவரிக்கப்பட்ட பங்களிப்புகள் மற்றும் பலிகள் ஆகும். நிழலில் பாவ நிவாரண நாள் பலிகள் மற்ற அனைத்தையும் முந்திக் கொண்டதாலும் எல்லா இஸ்ரேலருக்கும் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது மன்னிப்புக்கான ஒரு அடிப்படையாக இது இருந்தது. ஆனால் பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகள், சமாதான பலிகள் என்ற மற்ற பலிகள் தனிப்பட்டவர்களால் அந்த நாளுக்கு பின்னும் தொடர்வதால் நிஜமும் அவ்வாறே இருக்கும். இந்த சுவிசேஷ யுக பலிகள் உலகமாகிய ஜனங்களை நீதிக்குள்ளாக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்த பின்பும் பாவங்களும் மீறுதல்களும் இருப்பதால் அவற்றை அறிக்கையிட்டு திருத்திக் கொள்ள இந்த பிந்தைய பலிகள் அவசியமாகின்றன. கிறிஸ்துவின் பலியின் மூலம் ஆதாமிய பாவம் நீக்கப்பட்டதை பாவ நிவாரண பலிகள் குறித்தன. ஆனால் 1000 வருட யுகத்தில் பாவ நிவாரண பலியின் பயன்கள் இந்த உலகத்திற்கு கிடைக்கச் செய்யும் போது அவர்கள் படிப்படியாக முந்தைய பூரணத்திற்கும் ஜீவியத்திற்கும் தேவனுடன் இசைந்த நிலைமைக்கும் திரும்ப கொண்டு வரப்படும் போது தவறுகள் செய்யப்பட்டு அதற்கு எந்த வகையிலாவது அவர்கள் பொறுப்பாகிறார்கள். அதற்கு அவர்கள் மத்தியஸ்தரான கிறிஸ்து மூலமாய் தேவனோடு இசைந்த நிலைக்கு மீண்டும் வருவதற்கு முன்பாக மனம் திரும்புதலுடன் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். அடுத்த யுகத்திலும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். ஆனால் மாற்றப்பட்ட உலக அரசாங்கத்தால் இப்பொழுது இருப்பது போல மரணத்திற்குள்ளான பிரதிஷ்டை அல்லாமல் ஜீவனுக்குள்ளாக செய்யப்படுகிற ஒன்றாக அது இருக்கும். ஏனெனில் தீமையினுடைய ஆட்சி முடிவடையும் பொழுது வலி, வேதனை, துக்கம் மற்றும் மரணம் போன்றவைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஒருவன் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமாயின் அவன் தானே சுயமாய் தன் சக்திக்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும். இந்த காரியத்தை அடுத்ததாக செய்யப்பட்ட பலிகள் நிழலாக காண்பிக்கின்றன. அடுத்த யுகத்தின் பாவ மன்னிப்பிற்கு பாவ நிவாரண நாளின் பலிகள் அடிப்படையாக இருப்பதினால் நிழலான காரியத்தில் ஒரு பாவி கொண்டு வரும் பலி பாவ நிவாரண நாளின் பலிகளுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆகிறது. மன்னிப்பிற்கான அடித்தளம் புதியதாக இருப்பதால் இவை
பாவ நிவாரண நாள் பலிகளை குறிக்கும் ஒரு அங்கீகரிப்பு ஆகும். எனவே பாவ நிவாரண நாளுக்கு பிறகான ஜனங்களின் எல்லா பலிகளும் நோக்கி சுட்டி காட்டப்படுகின்ற அந்த நாளின் பலிகளை அங்கீகரிக்கின்றவனையாக இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த பலிகள் கால்நடையாகவோ ஆடாகவோ அல்லது பறவையாகவோ காட்டு புறாக்கள் அல்லது புறாக்குஞ்சுகள் அல்லது மெல்லிய மாவாகவோ பலி செலுத்துபவர்களின் தகுதிக்கு ஏற்ற பலி பொருட்களாக இருக்கலாம். 1000 வருட யுகத்தின் போது எல்லா மனிதரும் சத்திய அறிவுக்குள்ளாக வந்து இவ்விதமாக ஆதாமிய மரணத்தின் சாபத்திலிருந்து கண்டிப்பு அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கான முழு வாய்ப்பையும் பெறுவார்கள். 1 தீமோத்தேயு 2:4. மரணம் என்பது தற்போது மானுடம் சந்திக்கின்ற நோய், வேதனை, பூரணமின்மை என்பவையாக நாம் நினைவு கூறும் பொழுது மானுடத்தின் பூரணத்தை ஒரு முழு இரட்சிப்பிற்கு கொண்டு வருவதை தேவனுடைய திட்டம் உள்ளடக்கியுள்ளதை நாம் பார்க்கின்றோம். அருகாமையில் வைக்கப்பட்ட வாய்ப்புகளை வேண்டுமென்றே மறுப்பவர்கள் அல்லது ஒதுக்கி தள்ளுபவர்கள் மட்டுமே 2 மரணத்தில் மறிப்பார்கள். ஆனால் பூரணம் படிப்படியாக வரும். அதனை அடைவதற்கு பாவிகளின் மன உறுதி தேவைப்படும். மறுபடியும் பூரணத்திற்கு செல்ல அவனால் முடிந்ததை செய்ய வேண்டும். அவனுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளும் கிடைக்கும். இதை இந்த பலிகள் பொதுப்படையாக காண்பிக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுடைய திறமைக்கு ஏற்றபடி அவை இருந்தன. எவ்வாறாயினும் பாவம் மற்றும் அபூரணத்தால் தரம் தாழ்த்தப்பட்ட ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் போது தேவனுக்கு அவர்களே தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது அவன் இருக்கும் நிலைமையை சுட்டிக்காட்டும் அர்ப்பணிப்பாகும். நிழலில் புறாக்களை கொண்டு வந்து பலியிட்ட ஏழைகள் ஒழுக்கத்தில் ஏழைகளும் குறைவுள்ளவர்களுமாயிருந்து நீதிமானாக்கப்பட்டவர்களை குறிக்கின்றது. ஆட்டுக்கடாவை அர்ப்பணித்த மற்ற அனைவரும் சிறிதளவில் கீழ்நிலையை அடைந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. காளையை பலியிட்டவர்கள் மனித இயல்பில் பூரண நிலையை அடைந்திருப்பதை எடுத்து காண்பிக்கின்றது. பாவ நிவாரண நாளின் பலிகளில் இயேசுவின் பலியான பூரண மனுக்குலத்தை குறிப்பிட காளை பயன்படுத்தப்பட்டது போலவும் அதிக கொழுப்பு, ஒரு ஆட்டுக்கடா வலுவற்றது மெலிந்தது, பரிசுத்தவான்களின் அபூரணமான மனித இயல்பை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது போலவும் அந்த மிருகங்கள் இதே போல் பிரதிஷ்டையின் போது அர்ப்பணித்தவர்களை 1000 வருடத்தில் விசுவாசிக்கின்ற உலகம் இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது. ஆனால் வருங்கால தகன பலிகள் மற்றும் சமாதான பலிகள் கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை செய்து அர்ப்பணிக்கின்ற ஜனங்களை குறிப்பிடுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாவ நிவாரண நாளில் நிவாரணத்தை பெற கொடுக்கப்படும் பாவ நிவாரண பலிகளை அவை குறிப்பிடவில்லை. உண்மையில் அவைகள் குற்ற நிவாரண பலிகளே. ஒரு வகையில் அவை தனிப்பட்டவர்களுக்கான பாவ நிவாரண பலியாகும். ஆனால் இவை நாம் இனி பார்க்க போகின்ற பாவ நிவாரண நாளில் அளிக்கப்பட்ட தேசத்திற்கான பாவ நிவாரணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை ஆகும். 1000 வருட யுகத்தின் முடிவின் பொழுது உலக மானுடரில் தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களை பூரண நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அவர்கள் இனிமேலும் ஞானத்திலோ நடத்தையிலோ அல்லது சரீர ரீதியிலோ குறைபாடுள்ளவர்களாக காளையை அர்ப்பணிக்க இயலாத ஏழைகளாக யாரும் இருக்க மாட்டார்கள். அனைவரும் பூரண மனிதராக இருப்பார்கள். காளைகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளபடி அவர்களது அர்ப்பணிப்புகள் பூரணமாக இருக்கும். தாவீது இதை குறித்து சொல்லுகிறதாவது, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளையை பூரணமான பலிகளை பலியிடுவார்கள். 51:19. தாவீதின் இவ்வார்த்தைகள் சொல்லர்த்தமான இரத்தம் சிந்துகிற மற்றும் நிழலான பலிகளை போதிப்பதாக எடுத்துக்கொள்ளல் ஆகாது. அதே வேளையில் பலியை நீர் விரும்புகிறதில்லை. நிழலான பலியும் இல்லை, பொருளாக இருக்கும் பலியும் இல்லை. ஏனெனில் ஒரே தரம் அனைத்து பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட்டு விட்டது. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 51:16-17 என்று அவன் கூறுகின்றான். அனைத்து பலிகளும் செய்யப்படுகிறவனுடைய முழு சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் தான் இருக்க வேண்டும். லேவியராகமம் 1:3 மிருகத்தின் மரணம் அர்ப்பணிக்கும் பணியின் நிறைவை காண்பிக்கின்றது. அதாவது மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் தன்னுடைய சித்தத்தை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இது மானுட சாயலை அழிப்பதாலோ பாளையத்திற்கு புறம்பே மாம்சத்தை சுட்டெரித்தல் அல்லது மகா பரிசுத்தத்திற்குள் புதிய சாயலுக்குள் ஜீவனை எடுத்து செல்வதாலோ இது பின்பற்றப்படாது. பாவ நிவாரண பலிகளில் காண்பிக்கப்பட்டபடி ஆசாரியர்கள் மாத்திரமே அங்கே பிரவேசிக்கிறார்கள். பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது அவர்கள் மானுடர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதே நிலையில் பூரணப்படுத்தப்படுகின்றனர். ஜீவிக்கும் உரிமை பிரதான ஆசாரியர் அவர்களை கிரயத்துக்கு வாங்கியதால் அவர்களுக்கு கிடைக்கிறது. இவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களால் ஜெயம் கொள்ளும் திருச்சபையை குறிப்பிடுகின்றது. பிரதிஷ்டைகள் ஈடுபலியில் ஒரு பாராட்டுதலை குறிக்கின்றது. தேவனுடைய பிரமாணத்திற்கு அர்ப்பணிப்பவர்கள் அவருடன் இசையுடனும் கிருபையுடனும் நித்திய ஜீவனுடனும் தொடர்ந்து வாழலாம் என்ற நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஜனங்களின் தகன பலிகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆசாரியர்களின் தகன பலிகள் பலிபீடத்தின் மேல் தொடர்ந்து வைக்கப்பட்டு அக்னி அணைந்து போகாமல் இருக்க செய்யப்பட்டது. சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்னி அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வைத்து தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அவிந்து போகலாகாது. லேவியராகமம் 6:12-13 இவ்விதமாக பலியிடப் போகிறவனுக்கு உணர்த்தப்படும் உண்மை யாதெனில், பலிபீடம் முன்கூட்டியே பரிசுத்தம் ஆக்கப்பட்டு அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டு பாவ நிவாரண நாளின் பலிகளை தேவன் ஏற்றுக்கொண்டதால் அவர்களுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருக்கும். லேவியர் 1:10 விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேலன் தனது மனப்பூர்வமான பலியை கொண்டு வந்தான். வழக்கமான முறையில் இது செய்யப்பட்டது. துண்டுகளாக வெட்டி கழுவப்பட்ட இந்த மிருகம் தலையுடன் பலிபீடத்தில் கிடத்தப்பட்டு தேவனுக்கு இனிமையான சுகந்த வாசனையான ஒரு பலியாக முழுவதுமாக எரிக்கப்பட்டது. இது யெகோவாவுக்கான ஒரு நன்றியறிதலான ஜபத்திற்கு நிழலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவர்களது மீட்கும் பொருளான கிறிஸ்துவின் உடைக்கப்பட்ட சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவரது இரக்கம், ஞானம் மற்றும் அன்பிற்கான ஒரு ஒப்புதல் ஆகும். ஜனங்களின் சமாதான பலிகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பலி மாட்டு மந்தை அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஒரு பொருத்தனையின் உடன்படிக்கையின் நிறைவேறுதலுக்காகவோ அல்லது மனமார்ந்த ஸ்தோத்திர பலியாகவோ இருக்கும். அர்ப்பணிப்பவனால் யெகோவாவுக்கு இதனுடைய பகுதி கொண்டு வரப்பட வேண்டியதாய் இருந்தது. கர்த்தருக்கு தகன பலியாக படைத்தவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்கண்டத்தையும் அதனோட கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். ஆனால் மார்கண்டமும் தோலும் ஆசாரியனுடையதாகும். பலியிட கொண்டு வந்தவன் அதை புசிக்க வேண்டும். லேவியராகமம் 3:11-18 30:34 எந்த மனிதன் முழு சமாதானத்திற்கும் ஒத்திசைவுக்கும் வருகின்றானோ அனைவரும் இதை செய்ய வேண்டும். அல்லது இரண்டாம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள்.
அவன் புசிக்கவோ அல்லது ஒரு உடன்படிக்கையை தேவனுக்கு முன்பாக அவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு பூரணப்பட்ட பின்பு மறுபடியும் பாவம் செய்வானேயாகில் அவன் மரணம் அடைய வேண்டும். அதாவது இரண்டாம் மரணம். லேவியராகமம் 7:19-21, வெளிப்படுத்தல் 20:9, 13-15 இந்த பலிகளோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட அடைகளையும் படைக்க வேண்டும். இது படைப்பவன் கிறிஸ்துவின் குணத்தின் மேல் கொண்ட விசுவாசத்தை காண்பிக்கின்றது. கிறிஸ்துவின் குணத்தை இவனும் பெற்றுக்கொள்ளுவான். புளிப்புள்ள அப்பம் அர்ப்பணம் செய்யும் சமயத்தில் அபூரணமாக இருப்பதாக ஒத்துக்கொள்வதை குறிக்கிறது. புளிப்பு என்பது பாவத்திற்கு ஒரு நிழலாக இருக்கின்றது. லேவியராகமம் 7:11-13 ஜனங்களின் போஜன பலிகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட புளிப்பில்லாத அதிரசங்கள் ஆகிய இவை கர்த்தருக்கு ஆசாரியன் மூலமாக படைக்கப்பட்டன. இவைகள் அநேகமாக உலகம் அவரது சபையின் மூலமாக கர்த்தருக்கு ஏறெடுக்கும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் குறிப்பிட்டன. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:21. இவை ஆசாரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பலிபீடத்தின் ஒரு மாதிரிக்காக செலுத்தப்படுவது யெகோவா தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாக இருந்தது என்பதை காண்பித்தது. ஜனங்களின் குற்ற நிவாரண பலிகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை ஜனங்களின் குற்ற நிவாரண பலிகள் மற்றும் ஆண் பெண் வித்தியாசங்கள் ஒழிகின்றன எனும் துணை தலைப்புகளின் கீழ் அடுத்த பாகத்தில் காணலாம்.